ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோன்னா, லாஸ்ட் டே ஆன் எர்த் சர்வைவல். ஒரு சூப்பரான சர்வைவல் கேம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம் சர்வர்ஸ் கேட்குது. ஸோ எந்த சர்வரை நம்ம கிளிக் பண்ணோம்? ஸோ நம்ம சர்வர் ஒன்னே கிளிக் பண்ணிடுவோம். ஸோ நிறைய சர்வர்ஸ் இருக்குது, எது நியூவாக இருக்கோ எது நல்லா இருக்கோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே போனோன்னே சம் வார்னிங்ஸ்லாம் கொடுக்குது. நம்ம வந்து ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்குது. ஸோ நம்ம அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தம்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓகே கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்கின் கலரு, அப்புறம் நம்மளோட ஃபேஸ் கலர்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்குது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நமக்கு பேர், நம்மளோட பிளேயர் நேம் கேட்குது. ஸோ நம்ம வந்து கேமர்ஸ் தமிழ்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம உள்ளே போய்டுவோம். ஸோ ஓரளவுக்கு நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா கேம் லோட் ஆரம்பிச்சிச்சு. லோட் ஆனோன்னா நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கார் மாதிரி இருக்குது. அந்த வேனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். ஒரு ஜாம்பி வந்து நம்மளை போட்டுத்தல்ல பார்த்துச்சு, அதையே நம்ம காலி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீட்டில் வந்து நம்ம தனியாக விட்டுட்ருக்கானுங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணும் போல இருக்குது. கீழே இருக்கிற அந்த கட்டைங்களெல்லாம் கேதர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேதர் பண்ணோம். மானுங்கள்லாம் அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மானுங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா பிடிச்சி சாப்பிட்லாம் போல இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே டூல்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து ரைட் டவுனில் தெரியுது. அந்த டூல்ஸுங்கிற ஆப்ஷன் பக்கத்தில் பேகுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த பேகுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது நம்ம பேக்குள்ளே என்னென்ன வச்சிருக்கிறோங்கிறதெல்லாம் தெரியுது. அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம கலெக்ட் பண்ண சம் ஸ்கில்ஸும் அப்டேட் ஆகுது. ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணணும்னா நமக்கு சம் ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி வந்து நான் போட்டு தள்ளுங்கிறது, அதை எப்படியோ ஒரு வேலையை காலி பண்ணிட்டேன். ஸோ அந்த பேக் பக்கத்தில் இருக்கிறது தான் அந்த டூல்ஸுங்கிற இது. ஸோ அந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விதவிதமான பொருட்கள்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்டே இருக்கிற வந்து பெரிஸ் இருக்குது, அப்புறம் நூல் இருக்குது, அப்புறம் கத்தி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சுருக்கோம், அதே மாதிரி ஆக்ஸ் ஒன்று சொல்லிக்கணும். ஸோ பிக்காக்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆக்ஸ் வச்சு நம்ம வந்து இதெல்லாம் வுட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டோன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஸ்டோனுங்க இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நார்மலான லைன் ஸ்டோன் கொடுக்குது. இன்னொரு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அயன் மாதிரி சில ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் ஓர்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டோனை நம்ம உடச்சுன்னா அந்த ஊர் கிடைக்கும். ஸோ ஸ்டோன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரைன் டியர் ஒன்று ஓடிட்டுருக்கு, அதையே நம்ம போட்டு தள்ளிட்டோம். அதை போட்டு தள்ளதுக்கப்புறம் அதை வந்து சம் இதெல்லாம் கறி, அப்புறம் அதோடய தோலெல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிடச்ச அந்த உடஞ்சி போன வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்குது. ஸோ சுமால் பாக்ஸ், அந்த சுமால் பாக்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு கிடைச்ச பொருட்கள்லாம் வந்து அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட இடத்துல நம்மளோட பேக்கெட் பார்த்தீங்கன்னா கீழே மேலே பேக்கெட்னு ஒன்று இருக்குது, கீழே பேக் பேக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ பேக்கெட் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் கலெக்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சுமால் பாக்ஸில் வந்து எந்தெந்த பொருளெல்லாம் நமக்கு இப்போ தேவைப்படாதோ அதெல்லாம் எடுத்து நான் சுமால் பாக்ஸ்க்குள்ளே வச்சிக்கிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தேவை, நமக்கு வந்து இப்போ இந்த ஆக்செட்டு, அப்புறம் நமக்கு அந்த ஸ்டோன் உடைக்கிறதுக்கான பிக்காக்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே நமக்கு தேவைப்படாது, அது எல்லாத்தையுமே அந்த சுமால் பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டேன். பெரிஸ் தேவைப்படும், பசிச்சதுன்னா சாப்பிட்றதுக்கு பெரிஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இந்த பிக்கப் ட்ரக்கிலேருந்து நமக்கு இந்த ஜாக்கெட்ஸ், அப்புறம் நமக்கு நிறைய ஏகப்பட்ட விஷயங்களாக கிடச்சி அதெல்லாம் நான் வந்து அந்த சுமால் பாக்ஸில் வச்சுட்டேன். இப்போ நமக்கு சம் ஸ்கில் அப்டேட் கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஏற என்ன நடக்குதுன்னா நமக்கு ஸ்கில்ஸ் ஒரு ஸ்கில்ஸாக கிடைக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்கில்ஸ் என்ன வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் காட்டும். ஸோ நம்ம லெவல் 3 இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு கரியெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ஒன்று சுமால் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஏன்னா நம்மளோட ரிசோர்ஸ் வந்து நமக்கு பத்தாது, ஏன்னா இப்போ கொடுத்துருக்க சுமால் பாக்ஸே ஃபுல்லாகிட்டு இருக்குது. மறுபடியும் நம்ம ஒரு சுமால் பாக்ஸ் புதுசாக தான் கிரியேட் பண்ணோம். அதுக்காக என்ன கிரியேட் பண்ணோம்னா நமக்கு உட்ஸ் அண்டு லீவ்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட பழைய சுமால் பாக்ஸ்லேருந்து எடுத்து இப்போ புதுசாக ஒரு சுமால் பாக்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நம்ம அங்கே இடத்துல பிளேஸ் பண்ணால் போதும், பிளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சுமால் பாக்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம வந்து என்னென்ன தேவைப்படலையோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு வெளியே இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து புதுசாக நாங்கள் ரிசோர்ஸ் எல்லாம் கேதர் பண்ண வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய ஏகப்பட்டது வந்தால் நல்லா இருக்குது. கேம்ப் ஃபயர்னு ஒன்று நல்லா இருக்குது. ஸோ இந்த கேம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா இது வந்து மீட் ட்ரையர். ஸோ இந்த மீட் ட்ரையர் என்ன பண்ணுவோன்னா நமக்கு கிடைச்ச கறியெல்லாம் என்ன பண்ணுவோன்னா சின்ன சின்னதாக வெட்டி ட்ரை பண்ணி மட்டும் கொடுக்கும். இதுவே இந்த கேம்ப் ஃபயர் என்ன பண்ணுவோன்னா நமக்கு வந்து இதை வச்சு சமையல் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து கேம்ப் ஃபயர் பண்ணி நம்ம அதிலேருந்து நம்ம புது புது டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் யூஸ் ஆகும். ஸோ இது கேம்ப் ஃபயர் போனோன்னா நமக்கு வந்து ஓப்பன் ரெசிபிங்கிற இதை கிளிக் பண்ணலாம்.
இந்த ரெசிபி ஓப்பன் பண்ணால் நமக்கு ஏகப்பட்ட விஷயம் காட்டுது. மீட் வச்சு ரோஸ்டடு ரோஸ்டடுன்னு போடுறாங்க, அப்புறம் கேரட் வச்சு சம் சாசேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து அதில் டிஷ்ஷஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம் போல இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கார்டன் பெட்டுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்டன் பெட்டை நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த கார்டன் பெட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து அதில் க்ராப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அதிலேருந்து நம்ம விவசாயம் பண்ணி எடுத்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஐட்டம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் நம்ம வந்து சீட்ஸ் போட்டு நம்ம அதிலேருந்து நம்ம கேரட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் போல இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா போயிட்டு சீட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஓப்பன் ரெசிபி போட்டோம்னா நமக்கு அந்த சீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போதைக்கு நம்மகிட்ட எந்த சீடுமே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒர்க் பெஞ்ச் க்ரியேட் பண்ணணும். ஒர்க் பெஞ்ச் க்ரியேட் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா ஒர்க் பெஞ்ச் நெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பேக் பேக் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ த்ரெட் அண்டு லீஃப் இருந்தால் போதும் அந்த பேக் பேக் க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் இப்போ ஒரு பேக் பேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு அன்லாக் ஆகிடுது. இப்போ கீழே வந்து பேக் பேக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த பேக் பேக்குக்குள்ளே வச்சு நம்ம என்னென்ன பொருட்கள் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு போய் நான் வந்து கார்டன் பெட்டில் வச்சுருந்தேன். ஸோ அந்த கார்டன் பெட்டில் வச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேரட்டாக மாறுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதுலேருந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஐட்டங்கள்லாம் எடுத்துக்கலாம் போல இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அடுத்தடுத்து போ இந்த கிரைண்டரியர் கிட்டேருந்து நமக்கு சம் டோல் மாதிரிலாம் கிடைக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். ஸோ வுட் ஒர்க்கிங் பெஞ்ச் நம்ம க்ரியேட் பண்ணோம். வுட் ஒர்க்கிங் பெஞ்ச் எதுக்குன்னா நம்ம வந்து வுட்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வுட் ஒர்க்கிங் பெஞ்ச் தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷவர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஷவர் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆடோர் பார்த்திங்கன்னா நம்மளோட வாசனை பட்டுச்சுன்னா சாம்பிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அப்பப்போ குளிக்கிறதுக்காக நம்ம இந்த ஷவர் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஷவர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு சம் ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் நம்ம வந்து என்னென்னு நம்ம கேதர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வெளியில் போயிடுவோம். வெளியில் போயிட்டு நம்ம வந்து பல ரிசோர்ஸை கேதர் பண்ணலாம். ஸோ வெளியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஈவெண்ட்டுன்னு ஒன்று காட்டுறாங்க. ஏதோ ஒரு எலி ஏரோப்ளைன் வந்து காலியாகிட்டுருக்கு. ஸோ அந்த ஏரோப்ளைனாண்ட போடுறதுக்கு வந்து ரன்னுங்கிற ஆப்ஷன் காட்டுது. ஸோ அது ரன்னு கொடுத்தோன்னா நம்ம குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த ஏரோப்ளைன் ஆண்டா போயிட்டோம். இப்போ போனதுக்கப்புறம் என்டர்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ என்டர் அமைக்கிடுவோம். இப்போ உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் ஸோ டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரோன் ட்ரூ வாட்டர் பாட்டில்ஸுங்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதான் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சம் பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸில் வந்து ஜஸ்ட் நம்ம போய் அந்த இடத்துல கையை வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சம் ஷூஸ் அப்புறம் சம் பேண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு பாக்ஸஸ் இருக்குது, அதையே நம்ம எடுத்துருவோம். ஸோ அதையே நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணிடுவோம். இதில் சம் மீட்ஸ் அப்புறம் சம் துணி மாதிரி எல்லாம் கிடச்சிருக்கு, அதையே நம்ம எடுத்து வச்சுருவோம். இங்கே ஒரு லூட் இருக்குது. ஸோ இது வந்து ஏரோப்ளைன்லேருந்து காலியானவங்கெல்லாம் கீழே கிடக்குறானுங்க. ஸோ அவங்களோட லக்கேஜஸ் தான் இதெல்லாம். ஏகப்பட்ட லக்கேஜஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. மொபைல்ஸ்க்கு இருக்குது, அப்புறம் பேண்டேஜஸ் இருக்குது, அப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட் கண்டெய்னர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ நம்மளோட இன்வென்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் வந்து நம்ம ஹோமுக்கே போயிடலாம். ரன்னு கொடுக்கும்போது சம் டைமண்ட் இது மாதிரி இருக்குது, போல்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எனர்ஜிஸ் மேலே பார்த்தீங்கன்னா எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி வழியாக தான் நமக்கு அந்த போல்ட்ஸ் எல்லாம் வருது. ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் அந்த எனர்ஜி இருக்குது. 200 மாதிரியும் தான் நமக்கு எனர்ஜி கொடுப்பாங்க. ஸோ அந்த 200 எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு மறுபடியும் அது ரீசார்ஜ் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஏரோப்ளைனில் கிடச்சதான் நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து நம்மளோட சுமால் பாக்ஸில் வச்சுருவோம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாகிடும், மறுபடியும் போய் நம்ம கேதர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சுமால் பாக்ஸில் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ வேறு ஏதாவது இன்னொரு சுமால் பாக்ஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலான்னா அதில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அந்த சுமால் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ ரிசோர்ஸ் அப்புறம் வந்து ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அந்த சுமால் பாக்ஸில் வச்சு இதில் வந்து எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் இந்த சுமால் பாக்ஸில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம மறுபடியும் போயிட்டு நம்ம அந்த ஏரோப்ளைன் இருக்க இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த ஏரோப்ளைன் இருக்க இடத்துக்கு போயிட்டு நம்ம மற்ற நிறைய சூட்கேஸ் எல்லாம் இருக்குது, அதையே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்காக போய் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கலெக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குது. அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணி நம்மளோட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். நிறைய பொருட்கள்லாம் நம்ம உருவாக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதிலிருந்து நமக்கு ஒரு இது மாதிரி கிடச்சிருக்கு, ஷர்ட் மாதிரி கிடச்சிருக்கு. அதில் வந்து வேஸ்ட்டோட பவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ டேமேஜ் அவ்வளோ சீக்கிரம் நம்ம காலியாக மாட்டோம். இந்த பக்கம் நிறைய பேர் காலியாக இருக்காங்க. இந்த ஏரோப்ளைன்லேருந்து காலியானவங்க தான் போல இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்கிற இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருவோம். ஸோ அவங்களோட பொட்டிக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதை நம்ம கேதர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாம்பியுமே காணும், நல்ல வேலையாக எந்த ஜாம்பியும் வரலை. ஓ இப்போ நம்ம வெளியில் போயிடுவோம். வெளியில் போயிட்டு நம்மளோட இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இடத்துல வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் நம்ம வந்து இதாக பண்ணிவிடுவோம். ஸோ சேவ் பண்ணி வச்சுருவோம். மறுபடியும் நம்ம வந்து நம்மளோட இன்வெர்ட்ரியை வந்து காலி பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா மொபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் அந்த இதில் வச்சிடலான்னு இருக்கேன். ஸோ நம்மளை சின்ன புது இன்னொரு கிரேட் இருக்குல்ல அந்த கிரேட்டில் வச்சுதான் பார்க்குறேன்.
ஸோ இந்த இடத்துல வந்து ரிசோர்ஸ் அப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இதில் வச்சுட்டேன்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து வெளியில் போயிடுவோம். வெளியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈவெண்ட்னு ஏதோ ஒன்று கட்டுறது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் அண்டை கிளிக் பண்ணோம்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இடங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணோன்னா அவன் கடற்கடலும் ஓட ஆரம்பிச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எனர்ஜின்னு ஒன்று காட்டுது. அந்த எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட ஓட நம்மளோட எனர்ஜி கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் அது கம்மி ஆயிடுச்சுன்னா நம்மளால் வந்து மறுபடியும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. ஸோ அந்த எனர்ஜி இருக்கிற வழியும் தான் நம்மளால் போக முடியும். எம்மாடியாக ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்தானுங்க, என்னென்னா அது பச்சை கலரில் ஏதோ வரானுங்க, எம்மா ஏதோ ஸ்பிளிட் பண்ணுறானுங்க அப்படியே தெரிக்க விடுங்க, எம்மா கொச்ச கொச்சனு ஓட்ட கொச்ச கொச்சனை ஓடிடுற 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 ஓடிடு 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 ஓடியாச்சு ஓடியாச்சு ஓடிச்சு கிட்டத்தட்ட ஜாம்பி இல்லாத இடத்துக்கு வந்துச்சு. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கேதர் பண்ணிடுவோம். பின்னாடி ஏதோ ஜாம்பி வரலன்னு நினைக்கிறேன். நம்ம டப்புன்னு எடுத்துகிட்டு டப்புன்னு ஓடிடுவோம். ஸோ ஓகே கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட இதே இடத்துக்கு வந்துடுவோம். ஊரும் ஓடிடுவோம். ஓரா 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 நம்ம இடத்துக்கு போயிடுவோம். ஓகே இந்த இடத்துல நம்மளோட இடத்துக்கு வந்துச்சு. நம்ம இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எவனோ ஒருத்தன் வந்திருக்கான். ஜாம்பிஸ் அட்டாக்டு இன்மை இது அவனோட ஓமை பற்றி. அவனும் நம்மளை மாதிரி ஒரு ஆள் போலன்னு நினச்சேன். பட் அவன் நம்மளை மாதிரி கிடையாது. அவனும் ஒரு மிஷின் தான். இப்போ என்ன சொல்கிறேன்னா அவன் வந்து அவனோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் எல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. காப்பாற்றுக்கிறதுக்கு வான்றான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட கிடச்சிருக்க அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் நம்ம எடுக்காமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் டைமிங் இருக்குது. ஸோ அந்த டைமிங் முடியறதுக்குள்ளே நம்மளாம் அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். டைமிங் முடிஞ்சதுன்னா அது மறைஞ்சு போயிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் வேணால் இவனை போய் நம்ம இவனோட வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன ஆச்சு என்ன இவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத பற்றி கேட்போம். ஃபஸ்ட் நான் வந்து எல்லாத்தையும் எம்டி பண்ணிக்கிறேன். என்னோடய பேக்கெட்ஸும் அதோட பேக் பேக்கையும் நான் எம்டி பண்ணிக்கிறேன். வெறுமனே மைனிங் பண்ணுறதுக்கும் சம்ம இதுவாக தான் வச்சுருக்கேன். நான் கத்தி தான் வச்சுருக்கேன். மற்றது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் நம்மளோட சுமால் பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இருக்கிற எல்லாத்தையுமே இப்போ ஃப்ளைட் ஆண்டு இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ் எக்யூப்மெண்ட்ஸையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்மளோட இடத்துக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் செக் பண்ணால் போதும் நம்ம உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஒரு துப்பாக்கி ஒன்று கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரு. ஒரு கன் ஒன்று கிடச்சிருக்கு, ரொம்பவே சூப்பரான விஷயம். ஜாம்பிஸ் எல்லாம் கன் வச்சுக்கணும், ரொம்பவே நல்ல அடித்து துவம்சம் பண்ணலாம். ஏன்னா கன்று வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லன்னு சொல்லலாம். அந்த கத்தி வச்சோன்னா நம்ம மேலே அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே கன் இருந்ததுன்னா நம்ம லாங்கிலேருந்தே சுடுறதுக்கு செம்மையாக பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த கன்னை எக்யூப் பண்ணிப்போம். கத்தி இனிமேல் தேவைப்படாது. மற்றது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடும். ஸோ பூட்ஸ் எல்லாம் ஒரு நல்ல பூட் ஒன்று கிடச்சிருக்கு, அதை நான் எடுத்து போட்டுக்கிறேன். எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஐயோ என்னாச்சு இவனுக்கு போய் எனக்கு தூக்கி வர்றது போல இருக்கு. சரி அப்படி ஓரமாக கொண்டு போயிடுவோங்கண்ணே. ஆ அடிக்கிறேன் அடிக்கிறேன்ப்பா. நல்ல வேலை மறைவான இடத்துக்கு போயிட்டோம். இல்லைன்னா என்ன ஆகிருக்கும் பையன். இப்போ வுட் இருக்குது, வுட்டெல்லாம் எடுத்து வச்சுருவோம். சம் ஸ்கிராப்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். அப்புறம் பேண்டு மாதிரியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இனிமேல் நமக்கு வந்து இந்த மைனிங் எக்யூப்மெண்ட்டும் தேவைப்படாது. ஏன்னா நம்ம இப்போ போக போகிற இடம் பார்த்திங்கன்னா அந்த பையனோட இடத்துக்கு தான். ஸோ அவன் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஜாம்பிஸ் தான் இருக்கும், அவன் காலி பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்பட வேண்டியது நம்மளோட துப்பாக்கி தான். ஸோ அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணலாம். ஹெல்ப் மீ டு கெட் ரீட் ஆஃப் தி ஜாம்பிஸ்ன்றாங்க. அடடா வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளோட கன்னை வந்து எக்யூப் பண்ணிவிடுவோம். இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் போட்டுனா அவனோட கத்தி பார்த்திங்கன்னா பெரிய கத்தியாக இருக்குது. சும்மா கோடாரி மாதிரி வச்சு அடிச்சுட்டு நடிச்சிருக்காங்க தெரியும். நம்ம தூரத்துலேருந்தே சும்மா அசால்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா ஜாம்பியும். ஸோ இது ரொம்ப சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்ட போய் அடிக்கவே தேவையில்ல, ஸோ தூரத்துலேருந்தே நம்ம அடிக்கலாம். ஸோ பையன் என்ன சொல்கிறான்னா நம்மளோட வீட்டெல்லாம் இருக்கு இல்லையா, வீடை வந்து சரி பண்ணுற வரையும் அவனை பாதுகாக்க சொல்கிறான். ஸோ பக்கத்தில் ஏதாவது ஜாம்பி கிம்பி வந்து அதெல்லாம் காலி பண்ண சொல்கிறான். ஸோ காலி பண்ணுவோம். எந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது கொடுக்குறானான்னு பார்ப்போம் லாஸ்ட்டில். ஸோ பின்னாடியெல்லாம் அவனை பிடிச்சி புலந்துக்கிட்டுறானுங்க. ஜாம்பி கிட்டத்தட்ட அவன்கிட்ட வந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி அதை காலி பண்ணிட்டு இந்த பக்கம் ஜாம்பி போடு 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 ஜாம்பி ஜாம்பியாக வந்துக்கிட்டு இருக்கேன். பின்ன ஆஹா ரெண்டு ஜாம்பி வருது பின்னாடி. ஒன்றும் ஒன்று போட்டு டப்பு 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 டப்புன்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கோம். பையன் ஒன்று கொஞ்சம் நேரத்தில் கட்டிடுவான் போல இருக்குது. எல்லாத்தையும் கட்டிட்டேன், லாஸ்ட்டாக கட்டிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஐயோ மூணு பக்கத்துலேருந்து வருது. இந்த பக்கம் ஒரு ரெண்டு ஜாம்பி, அந்த பக்கம் சீக்கிரம் 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 போடு 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 இந்த பக்கம் ஒன்று வருது போடு போடு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஜஸ்ட்டு மிஸ்ஸு பையன் காலி ஆகிட்டு இருப்பான் நேற்றுக்கு. ஸோ எல்லாத்தையும் கட்டிட்டான் போல இருக்குது. கிரேட் ஜாப் அப்படின்றான். ஸோ ஓகேடா அதெல்லாம் சரி, என்ன கொடுக்க போகிறேன், எனக்கு ஏதாவது கொடுறா கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த பக்கம் ஐயோ ஐயோ எவ்வளோ ஜாம்பிக்கு எம்மாடியோ ஜாம்பி கூட்டமே வருது. ஓர 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 வெளில ஓர எல்லாம் என்ன கட்டி வெட்டி செல்லாத உடனடியாக முடிச்சு ஊச்சிச்சு. எங்கடா ஓட்டம் ஸ்டோன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லி ஓட்டான். ஒன்றுமே கொடுக்காமல் ஓட்டான். அப்புறம் நமக்கு வந்ததே வேஸ்ட்டு போலருது. நல்லா ஏமாற்றிட்டாங்க மேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷாப்னு ஒன்று இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து சம் டாகிஸ் அப்புறம் சம் டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சம் ஐட்டம்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து சம் சீசன் ரிவார்ட்ஸ்னு ஏதோ கொடுக்குறாங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணிடுவோம். இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
சம் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது, அப்புறம் கேன்டு ஃபுட்டு, சர்வைவல் கைடுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இடத்துக்கு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஷவர் தேவைப்படுது. ஸோ ஷவர் பண்ணணுன்றான். ஷவருக்கு என்னென்ன தேவைங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ ஷவருக்கு வந்து சம் மரங்கள் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது துணி மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அயன் ஓர் ஒன்று தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்மளோட ஸ்மால் பாக்ஸ்குள்ளே போய்டும். ஸ்மால் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம தேவைப்படுது வந்து மரம் இருக்குது. ஸோ வுட்டு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து டவல் இருக்கணும். ஓகே, டவல் ஒன்று இருக்குது இந்த பக்கம். அதே மாதிரி நமக்கு என்ன தேவைன்னா நமக்கு நூல் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து வெளியில் நின்று நம்ம கேதர் பண்ணிடுவோம் ஃபஸ்ட். இந்த அயன் ஓர் தான் நமக்கு வந்து நிறைய தேவைப்படும். ஸோ இந்த அயன் ஓர் வந்து எதுலேயுமே இல்லை. அயன் ஓர் நம்ம ஒன்று கூட எடுக்கல போல இருக்கு. இதனால் நம்ம இடத்துலேயே சில அயன் ஓர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து எல்லாத்தையும் எம்டி பண்ணிக்கிறேன். எம்டி பண்ணால் தான் நம்மளால் கேதர் பண்ணதை வந்து எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ அதனால் ஓரளவுக்கு ரெண்டுத்துக்கு எம்டி பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே தூக்கி நம்மளோட ஸ்மால் பாக்ஸில் வச்சுருவோம். சேஃபாக இருக்கும் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து நமக்கு சம் ஐட்டம்ஸ் ஒன்றும் வைக்க முடியும் போல இருக்குது. ஒன்றும் ஒரு ஐட்டம் வச்சுட்டேன் அதில். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்மால் பாக்ஸ் இருக்குது. மறுபடியுமா, எத்தனை தடவைடா, இப்போ தடவை போனேன், அப்பப்போ போயினே இருந்தேன் நான் பிறந்துவேன். ஏதோ ஒரு அடடா மானு பேர் நம்மளோட சமையலை சாப்பிட்றது. ஏ ஏ ஓட ஓடு ஓடு ஓடு, நான் சமைச்சு வச்சா நீ வந்து சாப்பிட்றியா? நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட அயன் ஓரெல்லாம் கேதர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த அயன் ஓரை நம்ம கேதர் பண்ணிவிட்டு நம்மளோட ஷவர் வந்து ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா அவன் ஷவர் தான் கேட்குறான். ஷவர் வேணும் வேணும்னு இருக்கான். அந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு அவன் மண்டைக்கு மேலே ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஷவருங்கிற ஆப்ஷனு. ஸோ ஷவர் நம்ம கட்டி அவனுக்கு வந்து குளிப்பாட்டணும் போல இருக்குது. குளிச்சா தான் அவன் ஜாலியாக ஆகும் போல இருக்குது. ஒன்றும் நமக்கு துணி கிடைக்கணும். ஸோ நமக்கு அயன் ஓர் கிடச்சாச்சு. இப்போ நமக்கு துணி தான் கிடைக்கணும். துணி ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு இருக்குது. ஸோ சிக்ஸ் இருக்குது, இதில் சிக்ஸ் எடுத்துருவோம். ஜஸ்ட் ஒரு துணி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிஷ்யூ இருந்தால் போதும், நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு ஷவர் வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெளில போயிட்டு அதை பில்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல பில்ட் பண்ணிடுவோம். சூப்பராக பில்ட் பண்ணுவோமா. ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சருங்கிற இடத்துல வந்து அந்த ஷவர் இருக்குது. ஸோ ஷவரை வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம்னா, ஷவருங்கிற ஆப்ஷன் கிடையாது, டேக் எ ஷவர். அதில் ஷவர் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் நமக்கு இருந்தது இல்லையா, அந்த வாட்டர் பாட்டிலை வந்து சம்ம டூ வாட்டர் பாட்டில் கிட்டே நம்ம அதை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த டூ வாட்டர் பாட்டில் என்ன பண்ணணும்னா ஷவரில் ஊற்றி அதில் வந்து நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பையன்கிட்ட வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். ஸோ இந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சுன்னா ஜாம்பி அவ்வளோ சீக்கிரம் வந்து அவனை அட்டாக் பண்ணாது. ஸோ தூரத்துலேருந்து நான் அவனை கண்டுபிடியாது. அதுக்காக தான் நம்ம இந்த ஷவர் யூஸ் பண்ணுவோம். அதே சமயம் அப்பப்போ ஷவர் பண்ணும்போது அவனுக்கு ஜாலியாகும். அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பவர்லாம் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ எர்த்து ட்ரெயின் ஆகும், அதே மாதிரி நமக்கு தண்ணியும் ட்ரெயின் ஆகும். ஸோ வாட்டர்லாம் அப்போ போகிறீங்க, அதே மாதிரி சாப்பிட்ற ஐட்டங்களும் அப்பப்போ சாப்பிட்ணும். அப்போ தான் அவன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பேஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேஸில் நம்ம வந்து புதுசு புதுசாக நெக்ஸ்ட் கிராஃப்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லெவல் ஒனில் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்க பேஸ் எல்லாமே வந்து மர கட்டைங்களாக இருக்கும், பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே பிளாக் பிளாக்காக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மொக்கையாக இருக்குது. நம்மளோட ஏரியாவில் ஒரு சாமி பற்றினது தான், அவனை எழுப்ப கூட முடியல. சரி, அப்படியே பார்த்து தூங்கிட்டாங்க, அப்படியே நம்ம பார்த்து நம்ம கண்டினியூ இருப்போம். அவனை எதுவும் பண்ண முடியாது போல இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வுட்டன் ஒர்க் பெஞ்ச் செய்யணும். ஸோ இந்த வுட்டன் ஒர்க் பெஞ்ச் செஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, இந்த மாதிரி நம்மளால் வுட்டன் பிளாங்க்ஸ் எல்லாம் உருவாக்க முடியும். ஸோ இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வுட்டன் பிளாங்க் வச்சு தான் கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வச்சிருக்கிறது வந்து வுட்டன் பிளாங்க் இல்லை, வெறும்னே ஜஸ்ட் வுட்டு வச்சு தான் நம்ம கட்டியிருக்கோம். ஸோ நம்ம வந்து வுட்டன் பிளாங்க் பண்ணணும்னா நம்ம இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம் போல இருக்குது எல்லாத்தையுமே. ஓகே, வுட்டன் பிளாங்க்கை நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஓப்பன் ரெசிபி பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன், வுட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ வுட்ஸ் கொடுத்தா பைன் பிளாங்க், ஓக் பிளாங்க்குன்னு நிறைய பிளாங்க்ஸ் நம்ம கிடைக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா வுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ நம்மளோட பொட்டிக்குள்ள வந்து வுட்டு எடுத்துகிட்டு அதை கொடுத்துருவோம். ஸோ அதில் கொடுத்தோன்னா நம்ம அது பட்டு கொஞ்சம் நேரம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் அது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா மெல்டிங் ஃபர்னஸ், ஃபர்னஸ் க்ரியேட் பண்ணோம். ஃபர்னஸ் எதுக்குன்னா நம்ம இந்த அயன் ஓரெலாம் எடுக்கிறோம். இந்த அயன் ஓரெலாம் எடுத்தோன்னா அதை வந்து ஃபர்னஸ் பண்ணி அயன் பார்ஸாக மாற்றலாம். ஸோ இந்த அயன் பார்ஸ் வச்சு நம்ம புது புது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செய்யலாம். ஸோ இது அயன் ஒரு கிளிக் பண்ணோன்னா ஓப்பன் ரெசிபிஸ் பண்ணோன்னா அயன் பார் செய்யலாம். அலுமினியம் பார், அலுமினியம் காப்பர் பார்னு ஏகப்பட்ட பார்ஸுங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பாஸ் செய்யலாம் போல இருக்குது. ஸோ நம்ம ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணோம். வெளியில் போயிட்டு சும்மா சுற்றி சுற்றின்னு நம்ம எல்லா ரிசோர்ஸையும் கலெக்ட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ஒரு ரிசோர்ஸாக கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஒரு புது புது கிராஃப்டிங்காக பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ வேறு இருக்குது. இந்த ரேடியோவே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்டும் கொடுத்து நம்ம வந்து சரி பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள், அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். டேக் கேர், பை பை.